கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். தேவர் வாக்கியக்கு போகணும். எத்தனை பேர் ஆவலாகிறீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு? சந்தோஷமாகிதிரி தேவர் வாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவர் ஒள்ளேவர். யாத்திராகமம் 14 அதிகாரம் 15 வசனம். விமோசன காண்டா 14 அத்தியாயதா 15. எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. எல்லாரும் தெரிஞ்சிட்டு கொள்ளி. அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. ஆக யெகோவனு மோசேக்கு எழுதினெந்தரே, நீனு ನನಗೆ முறையிடுவதேனு ಮುಂದಕ್ಕೆ ಹೊರಡಬೇಕೆಂದು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳು. ಇವರು ಅರ್ಮೇನ ವಾರ್ತೆ பாருங்க. ಇದು ಬಹಳ ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ. இந்த வார்த்தைதா ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தைதா கிடைச்சது எனக்கு. ಈ 3 ದಿವಸಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಈ ವಾಕ್ಯನೇ ನನಗೆ. இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ಬಹಳ ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ. ಇದು ಏನು ಕೊಡ್ತಾರೆನ್ தெரியாது. இது யாத்துக்காய் கொட்டணும். இந்த வார்த்தையில நிறைய காரியங்கள் உள்ளடங்கியிருக்குது. அதுல வாக்குதல் தும்பா காரியங்கள் அடக்கு வாங்கித சொல்றாரு. நீங்கள் முறையிடுகிறதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. நீவு முறையிடுவதற்கே வந்து முக்தாய் சின்ன முன்னேறுவதற்கு தொடருங்கள். முந்துவரிலிக்காகி பிரயத்ன படுறி. பக்கத்துல பாத்து சொல்லுங்க. பக்கத்துல இருவர் கேள்றி. நீங்கள் முறையிடுவதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முறையிடுவதற்கு வந்து முக்தாய் சின்ன நிடுறி. முன்னேறி செல்லுங்கள். முந்துவரது ஹோகிரி. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போங்கள் என்று சொல் என்று சொன்னார் இல்லைங்களா, அது வந்து கோ ஃபார்வர்ட் அப்படின்னு வரும். ஆங்கில பாஷையில் இருத்தி பார்த்தது நீ முந்து வரது முந்தே சாகிரி என்பதாங்க. கோ ஃபார்வர்டு முந்தே சாகிரி முன்னேறுங்கள். முந்து வரீரி என்று சொல்லு முன்னேறுவேன். பாருங்க இந்த வார்த்தையை பிடிச்சிங்க. இந்த வாக்கியம் எடுக்கொள்றேன். ஒரு அருமையான காரியம் இது. பல ஒள்ளை காரியம். பாருங்க இந்த முன்னேறதுன்னா ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? முன்னேறது அப்படின்றா இல்லையா? முந்து வரையோது அன்னதுனா யாக்கில் எழுத்தா இருந்தா. பாருங்க நம்ம எல்லோருமே அநேக எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறோம். அநேக எதிர்பார்ப்புகள்ல எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம. நான் எல்லாரும் சா ஒந்தல ஒன்று நிரீட்சையில் இத்தேவ. ஆ நிரீட்சன் முந்தை இட்டு நான் முந்தே முந்து காலங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சமஸ்தைகளால முகிஸ்லிக்காக தேவரு காலங்களை ஏற்படுத்தி. பாருங்க காலங்கள் என்பது வேதத்துல ரொம்ப முக்கியமான சொல்லப்படுது. ஆதிரிந்தால காலங்கள் அன்னது வாக்கியத்தில் பல பிராமுக்கியமாக எழுதப்பட்டது. கர்த்தர் பாருங்க ஏன் காலங்களை நமக்கு புதிதாக தருகிறார் சொன்னா பழையவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய காலத்துல நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். தேவரு காலங்களை யாக்கி நமக்கு ஒதுகிஸ்தான் ஹலே சங்கத்திகளுக்கெல்லாம் வந்து முக்தாயவனிட்டு நூத்தனவாத காரியங்களுக்கு பிராரம்ப மாடலிக்காக இட்டிதான். அதனாலதான் சொல்றாரு பாருங்க முன்னேறுங்கள். ஆதிரிந்தால முன்னேறது பெரிய தாக்கம் பாருங்க. காரணம் இது சைத்தான தொடர்ந்த பிரபாவம். அந்த ஜனங்க பாருங்க கர்த்தர் அந்த ஜனங்களை விடுதலைக்கு வெளியில கொண்டு வராரு. நோடி இல்லி ஜனர்ன தேவர் விடுகடை மாடி கர்த்தர் தான் கொண்டு வந்ததே முன்னேறதுக்காக தான் பாருங்க. அவரன் உரைய தந்தது முந்துவரிலி காரணம். இப்ப அந்த ஜனங்க முன்னேற முடியலன்றதுக்காக நிறைய பேச்சுகளை தங்க வாயால பேச ஆரம்பிச்சாங்க. ஆ ஜனர் முந்துவரியத ஓததுக்காய் அநேகர் அநேகரி தத மாத்துக்கள் நான் எழுதி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நானும் நிமிக்கு எழுதி இதுவரை நீங்க முன்னேற முடியல அப்படின்னு நீங்க பேசின அந்த பிற்போக்கான வார்த்தைகள் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இது வரைக்கும் நான் முந்து பேசுகின்ற
ಇಸ್ರಾಯೇಲರು ಮುಂದುವರಿಲಿಲ್ಲ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅವರು ಮರಣವನ್ನು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ದಾಸರಾಗಿದ್ವಲ್ಲ, ನಾವು ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಕರೆ ತಂದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂಜರಿದ ಮಾತುಗಳನ್ನೇ ಅವ್ರು ಆಡ್ತಿದ್ರು. ಹಂಗೆ ವಾಳ್ತಿರ್ಪೋಮೆ, ನಾವು ಅಲ್ಲೇ ಇರ್ತಿದ್ವಲ್ಲ. ನರಿ ಮುನ ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿ ಅಂತ ಎಣ್ಣೆಗಳು ಇರುತ್ತೆ ಬಾರ. ಇವತ್ತು ಅನೇಕರೊಳಗೆ ಇಂತ ಭಾವನೆ, ನಾನು ಅಲ್ಲೇ ಇರ್ತಿದ್ದೆ, ನಾನು ಹಂಗೆ ಬದುಕೊಂಡು ಮುಡಿಂಜಿರ್ಕಲಾಮ, ನಮ್ ಜೀವನ ಹಂಗೆ ಮುಗ್ದಿರ್ಬೋದಲ್ಲ. ಎದಕ್ಕೆ ಕರ್ತನ ಅಳೆಚ್ಚು ಬರ್ಲಿ, ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವ್ರು ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ವಾಳ್ಕೈ ಮುಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಅಳೆತ್ತು ಬರಲೇ ಉಂಗಳ ಕಾಣಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಕೊಂಡು ಹೋಯ್ ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಡಿ. ಕರ್ತನ ಅಳೆತ್ತುಕೊಂಡು ಜೀವನ ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ದೇವ್ರು ಕರ್ತರ್ಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಕಾಣಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಕರ್ತಂದಿದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಜನಗಳಿಗೆ ಅದು ನನ್ಮ ಸೇರಿದ ಮಾತ್ರ ನಂಗೆ ಅವ್ರ ದೇಶತ್ತಿಯ ಅವರ ಆಯ್ತು ಮನಿ ವೈದ್ಯರು. ಆ ಜನರಿಗೆ ಏನೋ ಒಳ್ಳೇದನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರಿಗಾಗಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ದೇಶವನ್ನೇ ದೇವ್ರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಡಿಮೆ ವಾಳ್ದ ನಾಟ್ಗಳು ಅಧಿಕ, ಅವರು ದಾಸರಾಗಿ ಬದುಕಿದ್ದ ದಿನಗಳು ಹೆಚ್ಚು. ಅವಂಗ ಅಡಿಮೆಯಲ್ಲೇ ಇರಂದಿದ್ದನಲ್ಲ, ಅವಂಗ ವಾಳ್ಕಿಲ್ ನನ್ಮೆ ಅವಂಗ ಕಾಣಲ. ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಯಾವ ಮೇಲನ ಅವರು ನೋಡ್ಲಿಲ್ಲ. ನಲ್ಲ ಪಡಿಪಿಲ್ಲ, ಒಳ್ಳೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ, ನಲ್ಲ ಅರಿವು ವಳತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸೂಳ್ನೆಲೆ ಇಲ್ಲ, ತಮ್ಮ ತಿಳುವಳಿಕೆಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ವಾತಾವರಣ ಇಲ್ಲ, ನಲ್ಲ ಸಾಪಾಡ್ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಇಲ್ಲ, ಸೆಲಿಪಿಂಡ್ ನಾವು ವಾಳ್ಕಿಲ್ ಪಾಕವೇ ಮುಡಿಲ್ಲ. ಅವನ ಸಮೃದ್ಧಿ ಅನ್ನೋದು ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಮುಳುಕ ಮುಳುಕ ಅಡಿಮೆತನದಲ್ಲಿ ಇರುಗ್ರಾಮ, ಪೂರ್ಣ ಪೂರ್ಣವಾಗಿ ದಾಸತ್ವದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಕರ್ತರ ಅವಳು ವೆಳಿಲ ಕೊಂಡು ಬಂದಾರೆ, ದೇವ್ರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೊರಗ್ ತಂದ ಅಂದ್ರೆ ಸೆಂಗಳಲ್ಲಿ ಇಡತ್ತಲ್ಲಿ ಮಡಿಕಿರ್ದಾಗವ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲೇ ಸಾಯ್ಲಿಕ್ಕ ಇಲ್ಲಂಗ ಇಲ್ಲ ರೀ, ಮುನ್ನೇರುಂಗಲ್, ಮುಂದುವರಿಲಿ, ಗೋ ಫಾರ್ವರ್ಡ್, ಮುಂದುವರಿರಿ. ಉನಕ್ಕಾಗ ನಾ ವೆಚ್ಚಿರುಕ್ರ ಕಾರ್ಯತೆ ನೀ ಸ್ವತಂತ್ರಿತುಕೊಳ್ಳ್ರವರೆ ನೀ ನಿಕ್ಕಾದ, ಗೋ ಫಾರ್ವರ್ಡ್. ನಿನಗಾಗಿ ನಾನು ಇಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಸ್ವಾಧೀನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವರೆಗೂ ನಿಲ್ಲಬೇಡ, ಮುಂದುವರಿತಾ ಇರು. ಆಮೆನ್. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರ್ಗೆ ಹೇಳ್ರಿ, ನೀ ವೆಟ್ಟಿ ಅಡೆಯರವರಿಯು, ನೀನ್ ಜಯ ಹೊಂದುವವರೆಗೂ ಮುನ್ನೇರು, ಮುಂದುವರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಎತ್ತಂಬೇ ವಿಶ್ವಾಸಿ, ಕೃಷ್ಣ ನಂಬ್ತೀರಿ. ನಮ್ಮನ್ನ ಬಾರ ನಿರೀ ನೇರತಲ್ಲಿ ಯೋಚಿಸಿರು ಇಲ್ಲಯಾ, ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ, ಎಪ್ಪಡಿ ಬ್ರದರ್ ಇದೆಲ್ಲ ನಡಕೊಂಡ ಹೋಗ, ಹೇಗ್ ಬ್ರದರ್ ಇದೆಲ್ಲ ನಡೀತದೆ. ಇಲ್ಲಂಗ ಇಲ್ಲರಿ, ಕರ್ತರ್ ಉಂಗಳ ಅಪಡಿ ನಡಪಿಕ್ಕಿರ್ದಕ್ಕಾಗವೇ ಉಂಗಳ ಕೊಂಡು ವಂದಿರುಗ್ರಾರ. ದೇವರ್ ನಿಮ್ಮನ್ನ ಆ ರೀತಿ ನಡೆಸಲಿಕ್ಕಾಗಿಯೇ ಕರ ತಂದಿದ್ದಾನೆ. ಸಲ ಸಾಕ್ಷಿಗಳ ಕೇಟೋ, ಕೆಲವೊಂದು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಕೇಳಿದ್ರು. ಅವಳ ವಾಳ್ಕೆ ನೀವು ಯೋಚಿಸಿ ಬಾರಂಗ, ಅವ್ರ ಜೀವನಗಳನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಫೈಲ್ ಅಂಜು ಮುರ ಎಸ್ ಎಲ್ ಸಿ ಫೈಲ್, ಐದು ಸರಿ ಹತ್ತನೇ ತರಗತಿ ಫೈಲ್, ಒಬ್ರು ಪಡಿಕೆ ವರದು, ಒಬ್ರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸನೇ ಇಲ್ಲ, ಒಬ್ರು ಬಂದು ಪಾರ್ಗ ಮರುತುವ ರೀತಿಯ ಬಂದು ಇದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ, ಒಂದು ಬಂದು ವೈಜ್ಞಾನಿಕವಾಗಿ ಅದು ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ಕರ್ತರ ಅಳೆತ್ತು ಬಂದಾರೆ ನನಗೆ, ನೀವು ಯಾಕೆ ದೇವ್ರು ಕರೆ ತಂದ ವಾಳ್ಕಿ ಅವ್ರು ಕೇಳಿ ಕೇಳಿ ಗುರಿಯ ಮಾತ್ರ ನೋಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ನನ್ನ ಜೀವನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿರ್ಲಿಕ್ಕ ಇಲ್ಲಂಗ, ನಮ್ಮ ವಾಳ್ಕಿಲ್ ಇರ್ಕ ಎಲ್ಲಾ ಕೇಳ್ವಿಗಳಿಗೂ ಅವ್ರು ಬದಿಲ ತರಬಿಡಿ ಕರ್ತರ ಅಳೆತ್ತು. ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವ್ರು ಕರ್ತಾರೆ. ಪಾರ್ಗ ಕರ್ತರ್ ಒಂದು ಕೊಂಡು ಹೋಗ್ರೆ ಅಂತ ಕಾರ್ಯತನ ಅರಿಂದುಕೊಳ್ಳೋಣ. முன்னேறதுன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல, முன்னேறன்றது என் இலக்கை பார்த்து நான் ஓடுகிற ஒரு காரியம். ಅದರಿಂದ கர்த்தன் கர தந்திரவ உத்தேசವನ್ನು ನಾವು ಮುಂದೆ ಹೊರಲಿಕ್ಕೆ ದೇವರು ತಂದ್ರೆ ನಾವು ಎನಸಿ ನೋಡಬೇಕು. ನಾವು ನಿಂತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಅಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಯಾತಕ ಕರೆದಿದ್ದಾನೋ ಅದನ್ನು ಸೇರ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಮುಂದುವರಿಬೇಕಾಗಿದೆ. ಆಮೆನ್. 12 ಕೋತ್ರಗಳ ಅಪಡಿ ವೆಳಿಲ ಕೊಂಡು ಬಂದಾರೆ, 12 ಕುಲಗಳನ್ನು ಹಾಗೆ ತಂದ, 12 ಕೋತ್ರಗಳ ಪ್ರಭುಗಳ ಮಾತನಾರ, 12 ಕುಲಗಳನ್ನೇ ಪ್ರಭುಗಳಾಗಿ ಮಾಡ್ದ, 12 ಪೇರ್ಕ ಅಂತ ದೇಶತೆ ಪಂಗಿಟ್ಟು ಕೊಡ್ತಾರ, 12 ಕುಲಗಳಿಗೂ ಆ ದೇಶವನ್ನು ಹಂಚಿಕೊಟ್ಟ, ಅವಂಗ ಅಂತ ದೇಶತಲ ವಾಳು ಮುಡಿ ಅವಳಿಗೆ ಸೆಲಿಮಿ ಏರ್ಪಡಿಸಿ ವೈತ, ಅವರು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಬದುಕಿಕೊಳ್ಳುವಂತೆ ಸಮೃದ್ಧಿನ ಏರ್ಪಡಿಸ್ತ, ಅವ ವಾಳ್ಕಿಲ ಜೀರೋವಾ ಇರ್ನ ಅವಳ ಕೊಂಡು ಬಂದು ಅವರು ಮಾಪುರಿ ಹೀರೋವಾ ಮಾಕಿ ಗಾಂಚ, ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಶೂನ್ಯವಾಗಿದ್ರು ಅವರನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಅರಸನ ಒಂದು ಅನುಭವಕ್ಕೆ ತಂದ. ನೂಟ್ ಕಣಕ್ಕನ ಆಂಡುಗಳು ತಂಗಳ ವಾಳ್ಕಿಲ ಎಂದ ನನ್ಮೆಯೂ ಕಾಣಾದರನ್ನ ಅಂತ ಜನಗಳ ಕೊಂಡು ಬಂದು ಅವರು ಆಶ್ಚರ್ಯಮಾನ ವಾಳ್ವುಗಳು ಅವಳು ಕೊಂಡು ಬಯಸ, ನೂರಾರು ವರ್ಷಗಳ ಕಾಲ ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮೇಲೆ ನೋಡದ ಆ ಜನರು ಈಗ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಕಾರ್ಯ ಸುತ್ತ ವಟ್ಟಾರ್ತಲಿಕ್ಕ ಒವ್ವೊರು ಜನಗಳು ಇವಾಗ ಅಡಿಮೆ 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 ಸೊನ್ನ ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ಮುನ್ಪದಾಗ ಇವರು ಆಶೀರ್ವದಿಕ್ಕಪಟ್ಟವರು ಎಂದ್ರೆ ಅವರು ಪೆರಿಯ ಮುತ್ರಿ ಅವಂಗ ಮೇಲೆ ಪೋಟ್ಟು ಕಾಮ. ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಜನರು ಇವರು ದಾಸರು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಇವರು ಆಶೀರ್ವಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ಅವ್ರ ಮೇಲೆ ಅಡಿಮೆಯಾರನ್ನ ಕೊಂಡು ಬಂದು ಅರಸನ ಇಲ್ಲೋಕರ ಹೋಯ್ತ, ದಾಸರಾಗಿದ್ದವ್ರನ್ನ ಕರತಂದು ಅರಸನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟ. ಯಾಕೆ? ಏನಾ ಕರ್ತರುಡಿಯ ನೋಕ ಅದು, ಕಾರಣ ದೇವರ ಉದ್ದೇಶ. ನನ್ನನ್ನು ದೇವರು ಯಾಕೆ ಕರೆದಿದ್ದಾನೆ? ಇದು ನಮ್ಮ ವಾಳ್ಕೆ ಅಪ್ಡೇ ಮುಡಿಯಿರ್ತಕ್ಕಾಗವ, ಏನು ನಮ್ಮ ಜೀವನ ಹಂಗೆ ಮುಗಿಲಿಕ್ಕ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ಉಂಗಳಕ್ಕಾಗಿ ಏನಕ್ಕಾಗ ಆಯ್ತ ಬಣ್ಣಪಟ್ಟ ದೇಶತ್ತುಕೊಳ್ಳು ಉಂಗಳಿ ಅನ್ನ ಕೊಂಡು ಪೋಯ್ ಸೇರ್ಕೊಂಬಡಿ ಆಗ, ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಸಲ್ಪಟ್ಟು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದಂಬೆ ವಿಶ್ವಾಸಿಗಿರಿ, ಕೃಷ್ಣ ನಂಬ್ತೀರಿ. ನಿರೀ ಪೇರುಕ್ಕೆ ಬರಂಗ ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಪೆರಿಯ ಒಂದು ஒரு ஒரு முன்னேற்றம் வரணுன்றதே வந்து ஒரு மனதில் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு வரும்போது பாருங்க நிறைய கேள்வி இருக்கும். ரொம்ப ஜென்ற நோடி முந்துவரிபேக்கெம்பந்த பாவனை மனசுனால் இதுரு அதை ஒந்திக்கொள்பேக்கு அன்னோ விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது. நீங்க முன்னேறதுக்கு உங்க கால்களை எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்கு பண்ணி, நீ முந்துவரிலிக்கா நம்ம ஹெஜ்ஜைகள் எத்தி நோடி கர்த்தனு காரியங்களும் சராக சோர்ந்து போகாதீங்க, நிராசராகபேடி. 2015 நீங்க எதையெல்லாம் சோர்வா பாத்தீங்களோ 2016 உங்க வாழ்க்கையில அதையெல்லாம் நன்மையா பாப்பீங்க. 2015 யாவதெல்லாம் நிராசையாக நோடி
ಮಾಡಿದ್ರು ಅದೇ ಕಾರ್ಯಗಳು 2016 ಮೇಲಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. 2015 ಎಂತ ಕದವೆಲ್ಲಾಂ ಉಂಗ್ ಅಡೈಕಪಟ್ಟಿರುಂದೋ 2014 ಅಡೈಕಪಟ್ಟ ಕದವುಗಳ ವಿಡ ಉಂಗ್ ಪಲ ಕದವುಗಳ ಅಧಿಕಮಾಗ ವಗೈಲ ತೆರಕ ಕತ್ರ ವಳಿ 2015 ಯಾವದಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲಾಗಿತ್ತು 2016 ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟದಕ್ಕಿಂತಲೂ ನಿಮಗಾಗಿ ದೇವರು ತೆರೆಯುವಂತ ಬಾಗಿಲುಗಳು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತವೆ. 2015 ಎತ್ತನ ಎದುರಿಗಳೈ ಸಂದಿಚ್ಚರುಗಳು 2014 ಅದ ವಿಡ ಡಬಲ್ ಅತ್ತಿನ ನಂಬರುಗಳೇ ನೀವು ಸೇಕರಿಕೆ ಪೋರಿಂಗ. ನೀವು 2015 ಎಷ್ಟು ವೈರಿಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಿರೋ 2016 ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ಸ್ನೇಹಿತರು ನೀವು ಸಂಪಾದಿಸ 2015 ಎದೆಯೆಲ್ಲ ಅರಿವಿನಮಾ ನೀವು ಸೇಂಜಿಂಗ್ಳ 2016 ಅದೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು ಕೊಂಡು ಉಂಗ ವಾಲ್ಕಿನ ನನ್ಮೆಯ ಕತ್ತ ಮಾತ್ರ 2015 ಬುದ್ಧಿಹೀನವಾಗಿ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ 2016 ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರ ಅವೆಲ್ಲವನ್ನು ಬುದ್ಧಿಪೂರ್ವಕ ನೀವು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೆ. ಸೊಳ್ಳ ಮಾರಂಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಉಂಗ ವಾಲ್ಕಿಂದ 2014 ಕರ್ತರು ಒಂದು ಮಾಬೆರೂ ಮಾರುದಲ್ಲ ಏರ್ಪಡ್ತ 2016 ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಹಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕಾದ ಕರ್ತರುಗಳು ಅಳೈತುಕೊಂಡು ಬಂದರು. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರ ತಂದಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಎಡಂ ಕೊಡಗಾದಿಂಗ, ಸೈತಾನಿಗೆ ಸಲ ಕೊಡಬೇಡಿ, ಸುಳ್ಳಿನಲ್ಲಿ ಎಡಂ ಕೊಡಗಾದಿ, ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಸಲ ಕೊಡಬೇಡಿ, ವಿಶ್ವಾಸ ಪೇಸರ ಪಿರ್ಪೋಕಣ ಎಣ್ಣಗಳಿಗೆ ಎಡಂ ಕೊಡಗಾದಿ, ಸೈತಾನ ಆಡುವ ಯಾವುದೇ ಹಿಂಜರಿದ ಮಾತುಗಳಿಗೆ ಸಲ ಕೊಡಬೇಡಿ. ಉಂಗಳ ಸುತ್ತಿ ಇರುವ ಸುಳ್ಳಿನಲ್ಲಿಗಳ ಕುರಿಚಿ ನೀವು ಅದ ಕುರಿಚಿ ನೀವು ಭಯಪಡಾದಿಂಗ. ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ಕುರಿತು ಹೆದರಬೇಡಿ. ಉಂಗಳ ಕುರಿಚಿ ಜನಂಗ ಪೇಸರ ಎಲ್ಲ ವಾರ್ತೆ ಕುರಿಚಿ ನೀವು ಭಯಪಡಾದಿ. ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಜನರ ಆಡುವ ಮಾತುಗಳನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. ಮುನ್ನೇರುಂಗಲ್, ಮುಂದುವರಿರಿ. ಕರ್ತರು ಉಂಗಳೋಡು ಕೂಡ ಇರುಗ್ರಾ, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ಕರ್ತರು ಉಂಗಳ ಕೊಂಡು ಪೋಯ್ ಸೇರ್ಕೂಡಿ ಇಳಕ್ಕಳ ಕೊಂಡು ಪೋಯ್ ಸೇರ್ಕ ಕರ್ತರು ಉಂಗಳೋಡು ಕೂಡ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುಕ್ಷೇಮವಾಗಿ ಸೇರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ಆಶ್ಚರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಅರ್ಪದಿನ ಉಂಗಳ ಕಣ್ಗಳ ಕಾಣಬಹುದು. ಆಶ್ಚರ್ಯಗಳು ವಿಸ್ಮಯಗಳು ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡ್ತೀವಿ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಅವ್ರು ಏನ್ ಕೊಂಡು ಬಂದಾರ ವನಾಂದರದಲ್ಲಿ? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಯಾಕೆ ಅರಣ್ಯ ಕರೆತಂದ? ಅರ್ಪುದಂಗಳೇ ಮದಿಸಿಲ್ ಕಣ್ಗಳು ಕಾಣಬಡಿ ಅವಳ ಕೊಂಡು ಬಂದ. ಅರ್ಪುದಗಳು ಅತಿಶಯಗಳು ಅವ್ರ ಕಣ್ಗಳು ನೋಡ್ಬೇಕನ್ನೋ ಕಾರಣ ದೂತರುಗಳು ಸಾಪಡ ವನ್ನಾಮಿನಲ್ಲಿ ಅವಳು ಪೋಷಿತಾರೆ. ದೂತರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಮನ್ನದಿಂದ ಅವರನ್ನು ಪೋಷಿಸ ಕರ್ಪಾರೆಯಿಂದ ಅವಳಕ್ಕಾಗ ತಣ್ಣೀರ ವೆಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದ. ಬಂಡೆಗಳೊಳಗಿಂದ ನೀರನ್ನು ಬರಮಾಡ್ದ. ಅವ್ರ ಕೀಳ್ಕಾಟ್ಟೆ ಅನುಪಿ ಕಾಡಗಿಲ ಕೊಂಡು ಬಂದು ಕುವಿತಾರೆ. ಮೂಡನ ಗಾಳಿಯನ್ನು ಬರಮಾಡಿ ಲಾವಕಿಗಳನ್ನು ತಂದು ತುಂಬಿಸ್ತಾರೆ. ಮುಂಭಾಗ ಕಟ್ಟಪಟ್ಟ ಪೆರಿಯ ಎರಿಗೋ ಮದಿಲೈ ಒಂಟುಮಿಲ್ಲಾಮಲ್ ತವಡು ಪುಡಿ ಹಾಕಿ ಮುಂದಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ದೊಡ್ಡ ಕೋಟೆ ಆದ ಎರಿಗೋ ಕೋಟೆಯನ್ನು ಏನಿಲ್ಲದ ನೆಲ ಸಮ ಮಾಡ್ದ. ಅವರಕ್ಕೆಂಡು ಕೊಡುಕ ವೇಂಡಿಯ ದೇಶತ್ತೆ ಅವಳಕ್ಕಾಗ ಪಣ್ಗಿಟ್ಟು ಕೊಡುಕ ಅವರಕ್ಕಾಗ ಯೋಸುವಂದ್ರ ಒಂದು ತಲೆವಣೆ ಎಳಪಿನ. ಅವರಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕಾಗಿದ್ದ ದೇಶವನ್ನು ಹಂಚಿಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಯೋಶುವ ಎಂಬಂತ ಒಬ್ಬ ನಾಯಕನ ನೆಪ್ಪಿಸ್ತ. ಅವ್ರ ಎದುರಿಗಳೆಲ್ಲ ಮಡ ಕಡಿತು ಕಾಣ್ಬಿತ. ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದ ವೈರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಮುರಿದು ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ದ. ಸೊಲ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಉಂಗ ವಾಲ್ಕಿಯಂ ಕರ್ತರ್ 2016 ಆಂಡಲ್ಲಿ ಇಪ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಸೇಯ ವಲ್ಲವರ. 2016 ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ದೇವರು ಇಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಸೊಲ್ಲುಂಗ ನಾನು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎದುರುಪಾಕ್ರೆ. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಅದ್ಭುತಗಳು ನಿರೀಕ್ಷಿಸ್ತೇನೆ. ಪಕ್ಕದಲ್ಲಪ್ಪ ಸೊಲ್ಲುಂಗ ಅದ್ಭುತಗಳು ಎದುರುಪಾಕ್ರೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆಲ್ಲ ನಾನು ಅದ್ಭುತಗಳು ನೋಡ್ತೇನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದಂ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಕೃಷ್ಣ ನಂಬ್ತೀರಿ? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತ ನಲ್ಲವ, ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನರಿ ಪೇರ್ ಮನದಲ್ಲಿ ಇರೋ ಎಣ್ಣೆಗಳ ತವರ್ಕ ಬೋದಿ. ಇಪ್ಪ ತುಂಬಾ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತ ವಿಚಾರಗಳೆಲ್ಲ ಈಗ ತೆಗೆದು ಹೊರಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಕೇಳ್ವಿಗಳ ಇರ್ಕ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ? ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆಗಳು ಇದೆಯಲ್ಲ. ಸೊಲ್ಲ ಬಾರಂಗ, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ಮುನ್ನುಕ್ಕು ಹೋಗ ಹೋಗ, ನೀವು ಮುನ್ನೇರಿ ಹೋಗ ಹೋಗದಾನ್ ಉಂಗ ವಾಳ್ಕಿಲ ವೆಳಿಚತ್ತೆ ನೀವು ಕಾಣ ಮುಡಿಯೋ. ನೀವು ಮುಂದುವರಿದು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಗೆ ಬೆಳಕನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದೆ. ನೀವು ಎಪ್ಪಲ್ಲಾ ನಾ ಮುನ್ನೇರುವೆ ಕರ್ತರ್ ಸೊಲ್ಲಿರ್ಕ್ರ ನಾ ಮುನ್ನುಕ್ಕು ಹೋಗ. ನೀವು ಮುನ್ನೇರ 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 ನಾನು ಸೊಲ್ಲೇನ್, ಉಂಗ ಪ್ರಚನೆಗಳು ಎಲ್ಲಾಮೇ ಪಿನ್ನೋಕಿ 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 ಹೋಗಬಹುದು. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ ನಾನು ಮುಂದುವರಿಬೇಕಂತ. ನೀವು ಮುಂದೆ 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 ಯಾವಾಗ ಸಾಕ್ತಿರೋ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಹಿಂದೆ ಹಿಂದೆ ಹಿಂಜರಿದು ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். லட்சானுகட்ல யூதர் கொலல் படுத்திரு. எஸ்தர் போய் அங்க நிக்கலன்னு சொன்னா முந்துவரிவாகலட்சானுகட்டிலூதியரளித்து. அப்பொழுது எஸ்தர் ஆத்தாக்கினிடத்தில் மொர்கதாய்க்கு சொல்லி அனுப்பினாவது. எஸ்தரலு மோர்தெக்காய மாத்துகளன்னு திலிசலு அவனன்னு திருகி மோர்தெக்காய அத்திர கலுவிசி. யாராவது அலப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும்
சிறியானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் அரசனு கரைசிதார ஹொரத்து அவன பலிகே உலகன பிராக்கரக்கு ஹோகுவரு மரண தண்டனைக்கு பாத்திரராகுவரு எம்ப ஒந்தே நியமவு எல்லா ஸ்திரீ புருஷரிக்குண்டு. யார கடையா உனு தன் சுவர்ண தண்டவனு சாச்சுவனோ அவரு மாத்திர ஜீவதந்து உளியவர் என்பது அரசன எல்லா சேவக்கரிக்கும் சம்ஸ்தானகளா எல்லா ஜனரிக்கும் கொத்துண்டல்ல. நனகந்தும் 30 தினங்கள் இந்த அரசன பலிக்கு ஹோகுவதற்கு ஆமந்திரணம் ஆகலில்ல என்று ஹேளிசிதர். ஒரு சட்டம் இருக்குது நோடி, ஒரு நியமம் இது. அந்த சட்டம் என்ன? கானுனேனு எல்லாருக்குமே தெரியும், நாட்டுக்கே தெரியும். அந்த எல்லாருக்கும் தேசக்கே கொத்து. கூப்பிடாம நீ போக முடியாது, கரையத ஒருத்தர் ஹோகுபாரு. போன அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கொலை செய்யப்பட வேண்டும். ஒன்று வேலை அறித்தே ஓதுற கானுனு பத்தவாய் அவரு மரண தண்டைக்கு உலகம் சொல்ல பாருங்க. அநேக சட்டங்கள் நமக்கு இருக்குது, முன்னேற முடியாத அளவுக்கு அநேக நியமங்கள் இதே. நம்ம முந்து வரைய நீங்க முன்னேறணும்னு வரும்போதெல்லாம் சில சட்டங்கள், சில சட்ட திட்டங்கள், சில மனிதனுடைய சொற்கள் இதெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்துது. அப்படியே நீ முந்து வரி பேக்கந்த பந்தாகலாம் கிளந்து கானூனு ரீதியாத காரியங்களும் நியமங்களும் மனுஷன சங்கல்பங்களும் முந்தே வந்து அட்ட நின்றுது. சில நேரத்தில் ஒரு பயம் வருது, சத்ருவமோ கிளம் சமயத்தில் வந்து பயனும் ஏற்படுத்தது சத்தோக்தோ. ஒருவேளை இதுல நான் போகும்பொழுது என் வாழ்க்கையில நான் பெரிய இழப்பு நேரிட வேணுமோ, ஒன்று வேலை நான் இதில் ஓகுவாக தொட்ட நஷ்ட கலக்கு உண்டாக்குதோ. ஏன்னா நீங்க முன்னேறுவதற்கு வர தடைகளை நீங்கள் தகத்தெறிந்து நீங்க முன்னேற போதுதான் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யறாரு. அரசு நின்ன விஜ்ஞாபனை ஆவது நான் அர்த்த ராஜ்யவனு கேளிதரும் நினை கொடுத்தேன் அந்தனு. ரெண்டாவது பாருங்க, ராஜா ராஜ சிரியாகி எஸ்தர் முட்டத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணியதனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எரண்டே வாக்கிய நோடியே அவனு பிராக்கரதல் நிந்திருவ எஸ்தர் ராணியனு கண்ட கூடலே ஆக்கிய மேலே தயவிட்டு தன் கையில் இத சுவர்ண தண்டவனு ஆக்கிய கடைய சாச்சிதனு. நீங்க எப்ப முன்னேறீங்களோ உங்களுக்காக ஒரு அதிகார கரம் நீட்டப்படுவாங்க. யாவக நீ முந்துவரி பேக்கன் தீர்மானிச்சிருவாங்க அதிகாரத வந்து சுவர்ண தண்டனை முன்னேற செங்கோல நீட்டா ராஜா அவனுக்கு என்ன வேணும் சொல்லு. ஆக்கி முந்தி வரிபேக்கந்த ஹெஜ்ஜ எடுத்தாலே ராஜன் ஹேள்தானு சுவர்ண தட சாசி நீனுக்கு ஏன் பேக்கு? உனக்கு இந்த ராஜ்யத்துல பாதி வேணுமா? ஈ ராஜ்யத்துல அர்த்த பேக்கு இல்ல மன்றாட்டு என்ன அத்வா நீ விஜ்ஞாபனை கேளு. ஏன் இப்ப எல்லா தடைகளும் தக தெரியுறா? இப்ப இக்க எல்லா தடையா ஆக்கி தகுதாக்குது. முன்னேறி போய் நிக்கிறா, முந்து வருது ஓக் நிலத்தில்தா. அவளுக்கு நல்லா தெரியும், உள்ள சொல்லுது நீ செத்துருவே, ராஜா உன கொண்டுடுவான், சுத்தி இருக்கிறவங்கள சொல்லுவாங்க போக கூடாது, அது மாறாத ஒரு சட்டம். ஆக்கியே ஒன்று வேலை உல உலக ஏழி இருப்பது முந்தே ஓகப்பட ஒன்று வேலை அரசன் நீ நோடி எதிர்த்து வருகிற சத்தத்தை விட உங்களை இந்த உலகத்தில் சிருஷ்டித்த கர்த்தர் மகா பெரியவரா இருக்கிறார். விரோதமாக நியமங்களுக்கு மகா தொட்டவனும் வாழ்க்கையில பல அற்புதங்களை உங்களால காண முடியும். முந்துவரி பேக்கந்த தீர்மானிச்சு ஹலவு அற்புதங்கள் நோடுத்தீங்க. இது வந்து ஒரு லேசான ஒரு காரியம் இல்ல, இது பல உதுவாத விசாரம் அல்ல. ஏன்னா நமக்குள்ள வந்து முன்னேறணும் வரும்போது நம்ம நிறைய சாத்திய கூறுகளை தேட ஆரம்பிப்போம். நாம் முந்துவரி பேக்கு அந்த தீர்மானிச்சுவாங்களே அநேக ஒரு அனுகூலவாத காரணம் சாத்திய கூறுகள் சொன்னா முன்னேறுவதற்கு எனக்கு இதெல்லாம் இருந்தா நான் முன்னேறுவேன்.
ಅಂದ್ರೆ ಅನುಕೂಲವಾದ ಸನ್ನಿವೇಶ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಇದೆಲ್ಲ ಇದ್ರೆ ನಾನು ಮುಂದುವರಿತಾನೆ. ಇಪ್ಪ ನಮ್ಮ ಮುನ್ನೇರನ್ನು ಬರಬಹುದು, ನಮಗೆ ಸಾಧ್ಯ ಕೂರು ಇಲ್ಲ ಅಂತ ಸೊನ್ನ ನಮ್ಮ ಅದ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿ ಕೂಡ ಮಾಡೋಣ ನೋಡ್ರಿ. ನಾವು ಅನುಕೂಲವಾದ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ದಿದ್ರೆ ನಾವು ಮುಂದುವರಿಬೇಕೆಂಬುದ ಯೋಚಿಸೋದು ಇಲ್ಲ. ಉಂಗ್ಳಿಗೆ ಮುನ್ನೇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಕೂರು ತೇವಲ್ಲಂಗ, ನೀವು ಮುನ್ನೇರುವುದಕ್ಕೆ ಕರ್ತರ್ದಾ ಉಂಗ್ಳಿಗೆ ತೇವೆ. ನೀವು ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾದ ಸನ್ನಿವೇಶ ಅಲ್ಲ ರೀ, ನೀವು ಮುಂದುವರಿಲು ದೇವರೇ ಬೇಕಾಗಿರೋದು. ಸಾಧ್ಯ ಕೂರು ತೇವಲ್ಲ, ಅನುಕೂಲವಾದ ಕಾರ್ಯ ಬೇಕಾಗಿರೋದಕ್ಕೆ ಮುಂದುವರಿಲು ಕರ್ತರ್ ದೇಣು, ಕರ್ತನೇ ಬೇಕಾಗಿರೋದು. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப நம்ம முன்னேறுவதுன்றது வந்து ஒரு சாதனம் நம்ம நினைக்கிறோம், சாத்தியம் இல்லங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். முந்துவரிபேக்கன் தேள்வாக நான் நினைச்சேன், இதெல்லாம் சாத்தியமில்ல. நீங்க வாச்சிங்கன்னா ரூத் புத்தகத்தை போய் வாச்சு பாருங்க. ரூத்தல புஸ்தகம் ஓது நோடி. ரூத் வந்து மோவாபிய தேசத்துல பிறந்து மோவாப் தேசத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி. ரூத்தலு மோவாப் தேசத்திலே ஹுட்டி மோவாப் தேசத்திலே பெளதவளு. இப்போ அந்த இடத்துல வந்த உடனே பாருங்க, நகோமியுடைய பிள்ளைங்க இறந்துறாங்க, கணவன் இறந்து போயிடுறான். ಈಗ ಆ ದೇಶದಲ್ಲಿ ನಹೋಮಿಯು ನಹೋಮಿನ ಗಂಡ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತೀರೋಗ್ತಾರೆ. ಇಪ್ಪ ರೂತ್ ವಿಧವೆ, ನಹೋಮಿಯು ವಿಧವೆ, ಓರ್ಬಾಲ ವಿಧವೆ. ರೂತಲು ವಿಧವೆ ಆಗಿದ್ದಾಳೆ, ನಹೋಮಿನು ವಿಧವೆ, ಓರ್ಫಲು ವಿಧವೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ವಿಧವೆ, ಮೂರು ಪೇರು ವಿಧವೆ. ಮೂರು ಜನರು ವಿಧವೆ. ಮೋವಾಬ್ ದೇಶತೆ ಬಿಟ್ಟು ಇಪ್ಪ ನಹೋಮಿ ಮುನ್ನೇರನ್ನು ನೆನೆಕಿರಾ. ಇಪ್ಪ ಮೋವಾಬ್ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ನಹೋಮಿ ಈಗ ಮುಂದುವರಿಬೇಕನ್ನ ಇಪ್ಪ ಮುನ್ನೇರನ್ನು ನೆನೆಕುಮ ಮುಂದುವರಿಬೇಕೆಂಬುದ ನೆನಪುವಾಗ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಕೊಡುಗ್ರಾವಳೆ, ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾಳೆ. ನೀವು ಏನ ಪಣ್ಣುಂಗ, ಏನ್ ಮಾಡ್ರಿ, ಇನತ್ತಲ ಪೋಯ್ ಯಾರ್ಯಾರ ಕಲ್ಯಾಣ ಮಣ್ಣಿಂಗ ಅಬ್ಡಿ. ನಿಮ್ಮ ಸ್ವಾಜ್ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಯಾರನಾದರೂ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ಉಡನೆ ಓರ್ಬಾಲ್ ತನ್ನ ಮಾಮಿಯಾರಿಡತೆ ಅಳದು ಅವಳ ಕಟ್ಟಿ ಪುಷ್ಟ ಅವತ್ತು ರಿಟರ್ನ್ ಪೋಯ್ರಾ. ಓರ್ಫಲ್ ಅನ್ನೋಳು ತನ್ನ ಅತ್ತೆಯನ್ನು ನೋಡಿ ಅಚ್ಚು ಮುದ್ದಿಟ್ಟು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ. ರೂತ್ ಬಂದು ಪಿನ್ನಡಿ ಪೋವೇ ಕಡೆಯದು. ಆದ್ರೆ ರೂತಲು ಆಕೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಮೋವಾಬಿಯರ್ ಯಾರು ತಿರಿಮಾ, ಮೋವಾಬಿಯರ್ ಯಾರು ಗೊತ್ತಾ, ಮೋವಾಬಿಯರ್ ಯಾರು ತೆರಿಂಜಿಗಿನಮಾ, ನೀಂಗ ಮೋವಾಬಿಯರ್ ಯಾರನ್ನು ತಿಳ್ಕೋಬೇಕು. ಲೋತ್ತುಡಿಯ ರೆಂಡು ಕುಮಾರ್ಗಳಿಲ್ಲ ಒರ್ತನಿಗೆ ಪಿರಂದ ಪಯ್ಯ ಅಂದ ವಂಶತ್ತೆ ಸೇರ್ನದ ಮೋವಾಬಿಯರ್. ಲೋಟನ ಇಬ್ರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒರ್ತಿಗೆ ಪಿರಂದ, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬಾಕೆಗೆ ಹುಟ್ಟಿದ ಜನಾಂಗವೇ ಮೋವಾಬ್ ಜನ. ಮೋವಾಬಿಯರ್, ಅದೇ ಮೋವಾಬಿಯರ್. ಮೋವಾಬಿಯರ್ ಕರ್ತನಿಗೆ ಅರಿವರಿಪಾಣವನ್. ಮೋವಾಬಿಯರು ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದ, ಸಮುದ್ರ ವರಕೂಡಾದ, ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರಬಾರದು. ಏನೋ ಲೋತ್ ಅವರು ನೀತಿಮಾನ್, ಲೋಟನು ನೀತಿವಂತ. ಅವ ಒಂದು ಅಂದ ಸೋದಮ್ ಗೊಮ್ಮರಕ್ಕೆ ಪೋನದನಲ್ಲ ಎಲ್ಲಾತಿ ಅವನು ಎಳೆದಿಟ್ಟ. ಸೋದಮ್ ಗೊಮ್ಮರ ದೇಶಕ್ಕೆ ಅವನು ಓದಿದ್ರಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಬಿಟ್ಟ. ಇಪ್ಪ ಅವನುಡಿ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಅವನ ಇಡತ್ತಲ ಒಂದು ಕುಳಂದಿಯ ಪೆತ್ತಿಡುಗ್ರಾಂಗಪ್ಪ. ಇವಾಗ ಅವರು ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಹೆರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ಒಂದು ವಂಶದ ಮೋವಾಬಿಯರ್ ವಂಶಂ, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಜನಾಂಗನೇ ಮೋವಾಬ್ ಜನಾಂಗ. ಆದಿಯಾಗಮ 19ನೇ ಅಧಿಕಾರ 37ನೇ ವಸಂತ ನೀವು ಹೋಗಿ ವಾಚಿ ಪಾಕಲಾ. ಆದಿಕಾಂಡ 19:37ನೇ ವಾಕ್ಯ ಹೋಗಿ ಓದ್ ನೋಡಿ. ಇಪ್ಪ ವಾಚಿಂಗ್ನಲ್ಲ ತೆರಿಯು ಬಾರಂಗ, ಅಲ್ಲಿ ನೀವು ಓದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಇಪ್ಪ ರೂತ್ ವಂದು ತಿರುಪಿ ಪೋರ್ತಕ್ಕೆ ಮುಡಿವೆ ಎಡಕಲಂಗ. ಈಗ ರೂತಲ್ಲಿ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ತೀರ್ಮಾನಿಸ್ತಿಲ್ಲ. ಬಾರಂಗ ವಾಸಿಕಲಾ ಬಾರಂಗ, ರೂತ್ ಮೊದಲಾಮ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ವಾಂಗ. ರೂತಲ ಗ್ರಂಥ ಮೊದಲನೇ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬನ್ನಿ. ಒಂದು ವಾಕ್ಯ ರೊಂಬ ಅರ್ಮಿಯಾ ಇರುಕು. ಅದು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಪಲಮುರದ ವಾಚಿರ್ಪೋಂ, ಹಲವು ಸಾರಿ ನಾವು ಓದಿರ್ತೇವೆ. ಆನಲ್ಲ ಇಪ್ಪ ಅದು ವಾಸಿಕಲ ನಲ್ಲಾ ಇರ್ಕೊಂಡ್ ಬಾರಂಗ. ಆದ್ರೂ ಒಂದ್ಸರಿ ಓದನ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ನೋಡಿ. ರೂತ್ ಮೊದಲಾಮ ಅಧಿಕಾರಂ, ರೂತಲ ಗ್ರಂಥ ಮೊದಲನೇ 11ನೇ ವಚನ 11ನೇ ವಾಕ್ಯ. ನಗೋಮಿ ಎನ್ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ತಿರುಗಿ ಹೋಗಲ್, ಎನ್ನುಡನೆ ನೀವು ವರುಗ್ರೀರ್ಗಳ್, ಎನ್ನುಡನೆ ಏನ್ ವರುಗ್ರೀರ್ಗಳ್, ಉಂಗ್ಳಿಗೆ ಪುರುಷರಾಗಂಬಡಿಕ್ಕೆ ಇನಿಮೇಲ್ ಎನ್ ಗರ್ಭತ್ತಿಲೇ ಎನಕ್ಕೆ ಪಿಳ್ಳೆ ಉಂಟಾಗುಮೋ. ಆಕೆಯು ನನ್ನ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ನನ್ನೊಡನೆ ಬರುವುದೇಕೆ, ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಿರಿ, ನಿಮ್ಮ ಗಂಡಂದಿರನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಬೇರೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲವಲ್ಲ. 16ನೇ ವಚನ ವಾಂಗ. ಅದಕ್ಕೆ ರೂತ್, ನಾನು ಉಮ್ಮೆ ಪಿನ್ಪಟ್ಟಾಮಲ್ ಉಮ್ಮೆ ಬಿಟ್ಟು ತಿರುಗಿ ಹೋಗುವುದೇ ಕುರಿತು ಎನ್ನೋಡ ಪೇಸ ವೇಂಡಾಮ್. ನೀನು ಹೋಗೋ ಇಡತ್ತಕ್ಕೆ ನಾನು ವರುವೇನ್, ನೀ ತಂಗು ಇಡತ್ತಲೇ ನಾನು ತಂಗುವೇನ್. ಉಮ್ಮಡಿಯ ಜನಂ ಎನ್ನುಡಿಯ ಜನಂ, ಉಮ್ಮಡಿಯ ದೇವನ್ ಎನ್ನುಡಿಯ ದೇವನ್. 16ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂದಿರುಗಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯ ಪಡಿಸಬೇಡ. ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೆನು, ನೀನು ವಾಸಿಸುವಲ್ಲೇ ನಾನು ವಾಸಿಸುವೆನು, ನಿನ್ನ ಜನರೇ ನನ್ನ ಜನರು, ನಿನ್ನ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು. ರೂತ್ ಹೋಗ ಮುಳಿದು ಅವ ಮುನ್ನೇರಿ ಹೋಗ ಮುಳಿದು ಅದರಿಂದ ಅವ ಪಿನ್ ವಾಂಗವೇ ಇಲ್ಲ, ಮುನ್ನೇರ ಮುಡಿವು ಪಣ್ಣಿಟ್ಟ. ರೂತಲು ಮುಂದರಿದು ಹೋಗುವಾಗ ಮುಂದುವರಿಬೇಕೆಂಬುದ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ರಿಂದ ಹಿಂಜರಿದು ಹೋಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಲಿಲ್ಲ. ಅದೇ ಬೆತ್ತಲೆಗೆ ಪಾತ್ರದ ಗಡಿಯಾದ್ರೆ ಆಕೆ ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಬೆತ್ತಲೆಹೆಮ್ನ ನೋಡಿದ್ದೆ ತೆರೆಯದು ಹೇಗಿರ್ತದೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವರು ಪುರಜಾತಿ ಪೆನ್ನಿವೆ, ಈಕೆ ಒಂದು ಅನ್ಯ ದೇಶದ ಜನ. ಇಪ್ಪು ಪೋಣರ್ ಮುಡಿವೆರ್ತು ಪೋರ ಪಾರಂಗ. ಈಗ ಹೋಗ್ಬೇಕಂತ ತೀರ್ಮಾನಿಸಿ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಂಶ ವರಲಲ್ಲ ಪೇರಿಡುಗ್ರ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಂಶಾವಳಿಯಲ್ಲಿ ಆಕೆ ಹೆಸರಿದೆ. ಎಂತ ಜನ ಸಭಿಕ್ಕಪ್ಪಟ್ಟ ಒಂದು ಜನಂ ಇರುವುದ ಮೋವಾಬಿಯ ಜನಂ, ಅಂತ ಜನತ್ರ ಒಂದು ಪೆನ್ಮಣಿ ಎಡುತ್ತು ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇಂದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪಿರಕಂಬಡಿ ಒಂದು ವಡಿಯ ತರಂದ ಗಾಮಿಗೆ. ಯಾವ ಜನಾಂಗ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ ಜನಾಂಗದ ಮೋವಾಬಿಯರು ಎನಿಸಲ್ಪಟ್ಟರು, ಆ ಜನಾಂಗದಿಂದ ಒಂದು ಸ್ತ್ರೀನ ದೇವರು ತೆಗೆದು ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಆಕೆ. ನೀವು ಯೋಚಿ ಬರುಂಗ, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಪಿನ್ವಾಂಗಿಂದ ಮೋವಾಬಿಯರು ಉಳ್ಳ ಬಂದಿರಕವೇ ಮುಡಿಯಾರು. ರೂತಲ್ಲಿ ಹಿಂಜರಿದಿದ್ರೆ ಮೋವಾಬ್
ಇವರು ಒಳಗೆ ಬರ್ತಿದ್ದಿಲ್ಲ. ರೂತ್ ಮುನ್ನೇರಿನ ಬಣಿನಾಲೆ ಒಂದು ಬೋವಾಸ ಕಂಡುಪಿಡಿಚ. ರೂತ್ ಅಲ್ಲಿ ಮುಂದುವರೆದಿದ್ದರಿಂದಲೇ ಒಬ್ಬ ಬೋವಾಸ ಮುನ್ನೇರಿನ ಬಣಿನಾಲೆ எந்த எந்த ஒரு ஜனம் சபிக்கப்பட்ட ஒரு ஜனமா இருந்தோ ஆகாத ஒரு ஜனமா இருந்தோ அந்த ஜனம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வம்சவரால சேர்க்கப்படுது. ரூத்தல் முந்துவரிதிலே யாவது ஒன்று தேவரிக அசஹ்யவாத தேவரிக பேடவாத ஜனாங்கவாகித்து ஆ ஜனாங்கதிலே கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் உட்டலிக்கு ஒரு மார்க்கவாயிற்று. ஆமென். நீங்க முன்னேற ஆரம்பிக்கும் போது முந்துவரையில் தீர்மானிச்சுவாங்க. சொல்ல பாருங்க, அசாதாரணமான பட்டியல நீங்க இடம் பிடிக்க ஆரம்பிக்கும். அசாதாரணவாத பட்டியல் நீங்க முன்னேறி ஆரம்பிக்கும் பொழுது முந்துவரையில் தீர்மானிச்சுவாங்க. நான் சொல்றேன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் உங்களுக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிறார் அந்த முழு சுதந்திரமும் உங்களுடையதா மாற ஆரம்பிக்கும். கர்த்தனாத இயேசு கிறிஸ்து யாவது நல்ல சுவாதீன மாடிக்கொள்ளி கிட்டிதான் அதெல்லாம் நிம்மதாய் பதிலாக. நீங்க முன்னேறும் பொழுது நீ முந்துவரிவாக உங்களுக்காக ஒரு போவாஸ் காத்துக்கொண்டு நிமகாய் ஒப்ப போவாஜன காத்திதான் முன்னேறுங்கள். குமாரன் அளக்கவே முடியாதுங்க, அளவில்லாத குமாரனை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்தார். நோடி, மிதி மீறித வாக்தானவாத மகனன்னு அதுக்கு அளத்தனை மாளிகாக ஆ மகனன் நமக்கு கொட்ட வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 ஓதுனா, எசேக்கியேல் நான் பிரவாதன கிரந்தா 36:33 வாசிக்கிறோம் பாருங்க. பட்டணங்களில் குடியேற்று விப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இது கர்த்தரே அந்த ஜனங்களுக்காக செய்யற காரியத்தை சொல்றார். கர்த்தனாத யெகோவன் இந்தனு தானே, நானும் நிமன்னு நிம்ம அபராதங்களின் எல்லாம் சுத்தி மாடுவ தினதல்லி ಪಟ್ಟಣಗಳನ್ನು ನಿವಾಸಿಗಳಿಂದ ತುಂಬಿಸುವೆನು. ಹೌದು, ನಿವೇಶನಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಡಗಳು ಏಳುವವು. ಪಾಳಾಕಪಟ್ಟ ದೇಶಂ ಕಡಂದು ಹೋಗರದು ಯಾವರುಡಿಯ ಪಾರ್ವೈಕ್ಕೂ ಪಾಳಾಯ್ ಕಿಡಕರದಕ್ಕೆ ಬದಲಾಗ ಪೈರಿಡಪಡಂ. ಹೌದು, ಹೋಗುವವರೆಲ್ಲರ ಕಣ್ಣೆದುರಿಗೆ ಬೀಡು ಬಿದ್ದ ಕಾಡಾದ ಭೂಮಿಯನ್ನು ಗೆಯುವರು. ಆಗ ಜನರು ಕಾಡಾಗಿದ್ದ ಈ ದೇಶವು ಏದೆ ಉದ್ಯಾನದಂತೆ ಕಲಕಲಿಸುತ್ತದೆ. பாருங்க, அந்த தேசம் பாரு, பாழாக்கப்பட்ட தேசம் சொல்லுவாங்க. நோடி, ஆ தேசம் ஆளு பிள்ளாத தேசம். அதை கடந்து போகிற எல்லாரும் பார்வைக்கும் அது பாக்குறதுக்கு பாழாக்கப்பட்ட தேசம், பாழாக்கப்பட்ட தேசம் சொல்லுவாங்களா? அதன் ஆது ஓகோர் எல்லாரும் இது பீடு பித்த தேசம், ஆளாத தேசம், பாழாக்கப்பட்ட தேசம், இது ஆளாத தேசம். கர்த்தர் சொல்றாரு, எவ்ரேல் தானே பார்வைக்கு பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். அல்லி ஹாலாகித தேசக்கு பதிலாகி அல்லி ஒன்று பெலேனு பெளியல்படுவது பயிரிடப்படும். அவங்க மத்தியில எடுத்து பயிரிடுகிற நிலை மாதிரி நான் மாத்த போறேன். தேசம் இது காடாத தேசம், யாரெல்லாம் எழுத்திதோ இது பலவத்தாத விவசாயம் மாடுவ உத்தம நிலவாகி தேவர மாடுத்தானே.
பக்கத்துல பாஸ்டர் சொல்லுங்க, நீங்க பயிரிடுகிற தேசம். பக்கத்துல இருவர்கள் நீ பகல பலவத்தாதா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பயிரிடுகிற தேசமா மாத்திரானா? நீங்க அவாந்திரமும் பாலம் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்ட பட்டணங்களும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஆக ஜனரு காடாகித்த இத்தேச தேசவு ஏதென் உத்தியானதந்தே கலக்கலிசுத்ததே பித்து ஹோகி ஆளுபிலாத பட்டணகளு கோட்டை கொத்தலுகளின் கூடி ஜனபரித்த வாகிவே அல்ல என்று ஹேளுவரு. பாலாப்புன தேசத்தெடுத்து பயிரிடுகிறது மாத்திரம் மாத்த அப்படி நிக்க வைக்கல கர்த்தரது. நோடி பீடு பித்த பூமியன்னு அதனு பலவத்தாத பூமியன்னாகி மாத்திரம் ஆடுதல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. அதுக்கு நந்திர இன்னொன்னு ஏழுத்தான ஏதேன் தோட்டத்தை போல நான் மாத்த போறேன். ஏதென் உத்தியானவனத்த மாத்தேனே. அடுத்த ஒரு கட்டம் சொல்றாரு, உங்களை ஏதேன் போல நான் மாத்த போறேன். பலவத்தாத பூமியை மாத்திரமல்ல என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ಹಾಳಾದುದನ್ನು ಬೆಳೆಯಿಸಿದ್ದೇನೆಂಬುದು ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಉಳಿದ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. ಯೆಹೋವನಾದ ನಾನೇ ನುಡಿದಿದ್ದೇನೆ, ನಡೆಸುತ್ತೇನೆ. மக்களோடு கட்டி தோரிஸ்தேன்.
இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தனாத யெகோவன் இந்தனு தானே நான் இன்னொரு விஷயத்தில் இஸ்ரேல் வம்சத்தவர விஜ்ஞாபனையனு லாலிசி நிறைவேறுவேனு அந்தரே அவர சங்கேனு ஹிண்டினபாதியலி எச்சிசுவேனு. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்த பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். மீசலாத மந்தையந்தே ஹப்பகளில் எருசலேமிகே வந்து சேர்வ ஹிண்டின ஹாகெ மனுஷரு ஹாலு பட்டணங்களில் ஹிண்டு ஹிண்டாகி தும்பிக்கொள்ளுவரு. ஹிண்டு ஹிண்டாகி தும்பிக்கொள்ளுவரு எப்படி சொல்றா பாருங்க, பெருகி நிரம்பி இருப்பாங்க. அவரு ஹிண்டு ஹிண்டாகி தும்பிக்கொள்ளுவரு. ஆக நானே யெகோவன் என்று அவரிகே நிச்சயமாகுவது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் அற்புமா எண்ணி பேசுறாங்களோ அவங்க மத்தியில கர்த்த சொல்ற அந்த வருஷம் உங்களை பல்ல மடங்கு கர்த்தர் உயர்த்த போறாரு. யாரெல்லாம் ஹீனயவாகி நம்ம குறித்து மாத்தாடுறோ அளவு பட்டு அவர முந்தே தேவர் எச்சரித்து தோறுத்தான். பல திரளான ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மந்தையில் ஆடுகள் பெருகிறது போல உனக்கு மனுஷர்களை நான் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அவரு மந்தையில குறிகள் எச்சுவாக மனுஷரு நின்னா வந்து மந்தையில ஹிண்டு ஹிண்டாக எச்சலிக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்ளணும். எப்பவுமே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, முன்னேறுங்கள் உங்களை சொல்றாருன்னா ஏதோ ஒண்ணு செய்யறாரு. முன்னேறி இன்னொரு
ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ ಅಂತ ಅರ್ಥ. ಒಂದು ನೆಲೆಮೇಲಿಂದ ಇನ್ನೊಂದು ನೆಲೆಮೇಕ್ಕೆ ನೀವು ಬರ ಪೋರಿಂಗ ಅಂತ ಅರ್ಥ. ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನೀವು ಬರ್ತೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳ, ಒಂದು ನೆಲೆಮೇಲಿಂದ ಇನ್ನೊಂದು ನೆಲೆಮೆಗೆ, ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇನ್ನು ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ನೆಲೆಮೆಗೆ ನಾನು ಕೊಂಡು ಬರ ಪೋರೆ. ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇನ್ನು ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೇನೆ. ಅವಳು ಉರುದಿಯ ಸೊಲ್ರಾರು, ಯಾಕೆ ಅಷ್ಟು ದೃಢವಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? ಮೀಗ 2:13 ಮೀಕನ ಗ್ರಂಥ 2:13 ವಾಕ್ಯ. ತಡೆಗಳೈ ನೀಕಿ ಪೋಡುಗ್ರವರ್ ಅವರ್ಗಳಿಗೆ ಮುಂಭಾಗ ನಡೆದು ಹೋಗ್ರಾರ್, ಅವರ್ಗಳ್ ತಡೆಗಳೈ ನೀಕಿ ವಾಸಲಾಲ್ ಉಟ್ಪ್ರವೇಶಿತ್ತು ಕಡಂದು ಹೋವಾರ್ಗಳ್, ಅವರ್ಗಳ್ ರಾಜ ಅವರ್ಗೆ ಮುಂಭಾಗ ಹೋವಾರ್, ಕರ್ತರ್ ಅವರ್ಗಳ್ ಮುನ್ನಣಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋವಾರ್. ತಡೆಗಳನ್ನು ಒಡೆಯುವವನು ಅವರ ಮುಂದೆ ಹೊರಟಿದ್ದಾನೆ, ಅವರು ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಒಡೆದು ನುಗ್ಗಿ ಹೊರಟಿದ್ದಾರೆ, ಅವರ ಅರಸನು ಅವರ ಮುಂದೆ ತೆರಳಿದ್ದಾನೆ, ಯಹೋವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟು ಪದಗಳು ಬರ್ತದೆ! ತಡೆಗಳ ನೀಕಿ ಪೋಡುಗ್ರವರ್ ಅವರ್ಗೆ ಮುಂಭಾಗ ನಡೆದು ಹೋಗ್ರಾರ್, ಮೊದಲಾವದು ಒಡೆಯುವವನು ಅಥವಾ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆಯುವವನು ಮುಂದೆ ಹೊರಟಿದ್ದಾನೆ, ಎರಡಾವದು ಅವರ್ಗಳ ತಡೆಗಳ ನೀಕಿ ವಾಸಲಾಲ್ ಉಳ್ಪ್ರವೇಶಿಕ್ಕ ಕಡಂದು ಹೋವಾರ್ಗಳ್. ಅವರ ತಡೆಗಳ ನೀಕ್ರಾರು, ನಮ್ಮ ಅದ ವಾಸಲುಕ್ಕುಳ್ಳ ಉಳ್ಪ್ರವೇಶಿಕ್ರ ಮಾಡುತ್ತೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಡೆಯುತ್ತಾನೆ, ಮುಂದೆ ಅವರ ಮುಂದೆ ಹೊರಟಿದ್ದಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಒಡೆದು ನುಗ್ಗಿ ಹೊರಟಿದ್ದಾರೆ, ಅವರ್ಗಳ ರಾಜ ಅವರ್ಗಳಿಗೆ ಮುಂಭಾಗ ಹೋವಾರ್. ಮೂರನೇದು ಅವರ ಅರಸನು ಅವರ ಮುಂದೆ ತೆರಳಿದ್ದಾನೆ. ನಾಲ್ಕನೇದು ಆ ಕರ್ತರ ಅವರ ಮುನ್ನಣಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವ. ನಾಲ್ಕನೇದು ಯೆಹೋವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಅದನಾಲದ ಕರ್ತ சொல்றாரு, ನಾ ಮುನ್ನಡಿ ಹೋಗಿಂದ್ರೆ ನೀ பின்னாடி நிக்காத, நீ முன்னேறு, நீ முன்னேறி வந்து நேரு, யோசிக்காத வந்து நேரு. ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೇನೆ, ಆದ್ರಿಂದ ನೀನು ನಿಂತುಕೊಳ್ಬೇಡ, ನೀನು ಮುಂದುವರೆದು ಬರ್ತಾನೆ ಇರು. ನಾನು ಅವನಿಗೆ முன்னாடி போறேன். ನಾನು ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. நீ முன்னேறி வந்து நேரு. ನೀನು ಮುಂದುವರೆದು ಬರ್ತಾ ಇರು. ಹalleluya. ಹalleluya. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನಂಬ್ತೀರಿ? சொல்லுங்க ಕರ್ತನ முன்னாடி போறேன். ಹೇಳ್ರಿ, ಕರ್ತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ನಂಬ್ತೀರಾ? ಒவ்வொரு ನಾಳ ಇದನ್ನ ಮರಗಾದೀಗ. ಪ್ರತಿದಿನ ಇದನ್ನ ಮರಿಬೇಡಿ. ಒರುವಳೆ ತೂಕದಲ್ಲೇ ಕೇಳ್ನಂದಾಗ ಅಪ್ರಸಿ ಒಂದ್ವೇಳೆ ನಿದ್ರೆಯಲ್ಲೇ ಕೇಳ್ತಿದ್ರು, ನಂತರ ಸಿಡಿ ತಗೊಂಡು ಅದ್ರ ಕೇಳ್ರಿ. ನಾ ಸೊಲ್ರೇನ್, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಕರ್ತರ್ ಉಂಗಳಕ್ಕಾಗ ಉಂಗಳ ಕಾರ್ಯಗಳೈ ತಡೆಗಳೆಲ್ಲ ನೀಕಿ ಪೋಡುಬಡಿ முன்னாடி நடந்து போறார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ಲಿಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2016, 2015 ಎದೆಲ್ಲಾ ತಡೆಯಾರಂಚ ಎಲ್ಲಾತ್ತಿನ ನೀಕಿ ಪೋರವರು ಉಂಗಳ முன்னாடி போறார். 2015 ಯಾವದಲ್ಲಾ ತಡೆಯ ಇತ್ತು ಆ ತಡೆಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದಾಕ್ಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿಗಿರಿ. ಯೇಸುವನ್ನ ನಂಬ್ತೀರಿ? ಹalleluya. ಹalleluya. ಕರ್ತನ ನಲ್ಲವರ್. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 3:12 ವಾಂಗ புது உடன்படிக்கு போலாம். ಹೊಸ உடன்படிக்கு ಹೋಗೋಣ. ಫಿಲಿಪ್ಪಿದವರಿಗೆ 3:3 ಪೌಲ್ ಎವ್ಳ ಅರ್ಮಿಯಾ ಸೊಲ್ರಾರು பாருங்க. ಪೌಲನ್ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ನಾನು ನಡೆಂದಾಯಿತು, அதாவது நான் வந்து சேர்ந்துட்டேங்க, வாழ்க்கையில போதுங்க, இதுவரையும் வந்துட்டேன் இல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியணும் நானேன், எல்லாம் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றாரு. என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பி 3:12 இஷ்டரொழகே நான் பிருதன் படக்கொண்டு சித்திக்கு பந்தவன் என்று ஹேளுவதில்ல. ನಾನು ಯಾವುದನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡನೋ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಒಂದು ನಾನು ಪಡ್ಕೋಬಿಟ್ಟೆ, ಎಲ್ಲ ನನಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಅದು ಸುಯನಲ ಅದು ಸ್ವಾರ್ಥ, ಅದು ಉಂಗಳೋಡು ನಿಕ್ಕಿದ್ದು, ಅದು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಲ್ತದೆ. ಇಲ್ಲ, ಕರ್ತನು ವಂದು ಉಂಗಳ ಏನ್ ಮುನ್ನೇರನ್ರಾನ ಅದು ಉಂಗ ವಾಳ್ಕೆ ಮಾತ್ರ ಸಾಂದದಲ್ಲ, ಅದು ಅವರುಡಿಯ ವಾರ್ತೆಯೂ ಅವರುಡಿಯ ತರತ್ತಿನ ವಾಳ್ಕೆಯೂ ಸಾಂದದೆ. ಅದು ನೀವು ಮುಂದುವರ್ರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಏನು ನಿಮ್ ಜೀವಿತಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತ ಅಲ್ಲ, ಅದು ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಆತನ ಯೋಗ್ಯತೆಗೂ ಸೀಮಿತವಾಗಿರೋದು. ಕೊಂಡು ಅವಡಿ ರಾಜ್ಯತೇ ಅವರು ಕಟ್ಟ ಪೋರ, ಅದನಾಲದನ್ನ ಸೊಲ್ರ ಮುನ್ನೇರು. ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟೆ ಒಂದು ರಾಜ್ಯವನೇ ಕಟ್ಟಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನಿನ್ ಮುಂದುವರಿ. ಅದನ್ನ ಸೊಲ್ಲ, ನಾನು ಅಡೆಂದಾಯ್ತು ಅಲ್ಲದು ಮುಟ್ಟಿನಂ ತೇರಿನೇನ್, ಎಲ್ಲಾಮೇ ಎನಗೆ ಪೋದಂಗ ಎಲ್ಲಾಮೇ ಎನಗೆ ತೆರಿಯೋ ನಿಕ್ಕಾದ ನೀ. ಆದ್ರಿಂದ ಇಷ್ಟರೊಳಗೆ ನಾನು ಬಿರುದನ್ನು ಪಡಕೊಂಡು ಸಿದ್ಧಿಗೆ ಬಂದವನೆಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಎನ್ನಾಮಲ್ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ ಎದಕ್ಕೆ ಎನ್ನ ಕರ್ತರ್ ಪಿಡಿಚಾರೆ? ಯಾವುದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುನನ್ನು ಹಿಡಿದಿದ್ದಾನೆ. ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬಡಿ ತೊಡರ್ಗ್ರೇನ್, ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತೇನೆ. 13, ಸಹೋದರರೇ ಅದೇ ಪಿಡಿತುಕೊಂಡೇನೆಂದು ನಾನು ಎನ್ನುಗಿರದಲ್ಲೇ ಒಂದು ಸೇಗ್ರೇನ್, ಪಿನ್ನಾನವೆಗಳೇ ಮರಂದು ಮುನ್ನಾನವೆಗಳೇ ನಾಡಿ. சொல்லுங்க ಪಿನ್ನಾನವೆಗಳೇ ಮರಂದು, நல்லா சொல்லுங்க பின்னாடி பா சொல்லுங்க, எல்லாம் மறந்து நல்லா திரும்பி சொல்லுங்க, பரவாயில்ல கொஞ்சம் திரும்பி, எல்லாம் மறந்து ஏ பின்னானவைகளை மறந்துன்னா பின்னாடி இருக்குது, நீ நினைச்சிட்டு இருந்த முன்னாடி போக முடியாது. இந்தினவுகளை மறுத்தான் தேள்வாக ஹிந்தி இருதே ஞாபக மாட்கொள்த்திதிர முந்தே ஓகலி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எப்படி எப்படி சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
ಹದಿಮೂರನೇ ವಾಕ್ಯ, ಸಹೋದರರೇ ನಾನಂತೂ ಹಿಡಿದುಕೊಂಡವನೆಂದು ನನ್ನನ್ನು ಈವರೆಗೂ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು, ನಾನು ಹಿಂದಿನ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನವುಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಎದೆ ಬೊಗ್ಗಿದವನಾಗಿ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆಗೆ ಕರೆದು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವ ಬಿರುದನ್ನು ಗುರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಹಿಂದಿನವುಗಳನ್ನು ಮರೆಯುತ್ತೇನೆ, ಮುನ್ನಾನವುಗಳನ್ನು ನೋಕಿ ಪೋರೆ, ಮುಂದಿನವುಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ. ಎದಕ್ಕಾಗ ದೇವನೇ ಅಳೈತಾರೆ, ಯಾತಕ ದೇವರು ಕರೆದ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳೇ ವೆಲಿಯ ಕೊಂಡು ಬಂದು ಇದು ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರಲ್ಲ. ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಕರೆದು ಏನು ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿಲ್ಲ. 1947 ಇಂಡಿಯಾ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿದೆ, 1947 ಭಾರತಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂತು. ಎಲ್ಲ ಕಾರಣದಿಂದ ಅಡಿಮೆತನದಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಹಾಕಬಿಟ್ಟು, ಬ್ರಿಟಿಷರ ಕೈಯಿಂದ ಆ ದಾಸತ್ವದಿಂದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಯಿತು. ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳ ಬಿಡುಗಡೆ ಹಾಕಣದು ಬಂದು ಇದು ಸುಮ್ಮನೆ ಅವರ ಅಡಿಮೆತನದಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. ಕರ್ತನಾದ ದೇವರು ಸಹ ಇಸ್ರೇಲ್ರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ಏನು ಸುಮ್ಮನೆ ದಾಸತ್ವದಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ವತಂತ್ರವಾಗಿ 68 ಆಚಿದಾಮೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತೆಗೆದುಕೊಂಡು 68 ನಮ್ಮ ಕೊಂಚ ಕೊಂಚಮಾ ಮುನ್ನೇರಿ ಇಂದ ನಮಗೆ ಹೊಂದಿರೋದು. ಈಗ 68 68 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಾವು ಮುಂದುವರೆದು ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ಅಂದ್ರೆ ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಪರಂಗ ಅವರು ವಿಡುದಲೆ ಹಾಕಿ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಕೊಂಚ ಕೊಂಚಮಾ ಸೊಳ್ಳಲಂಗ ಅವ್ರು ಸೊಳ್ಳಾರೆ, ನಾವು ಕಾಣ ದೇಶದ ತರ ಪೋರ್ರೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾ ಅಲ್ಲ, ಅದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ನಿನಗೆ ಕಾಣ ದೇಶವನ್ನು ಕೊಡ್ಲಿ. ಪಾಲಾಪೂರ್ಣ ದೇಶ ಪಾಲಾಪೂರ್ಣ ಜನ ಸೊಳ್ಳ ಹಾಳು ಬೀಳಾದ ಜನ ಎಂಬ ಪೈನಲಮಾಗಿ ಬಲವತ್ತಾದ ಭೂಮಿಯನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ನಾಟ ಬಿಟ್ಟು ಹೋಗ ಬಂದ್ರೆ ನಮ್ಮ ನಾಡು ಅರಿವೇಲೆ ಇರುತ್ತದೆ. ಬ್ರಿಟಿಷರ್ ನಮ್ಮ ದೇಶ ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಬರುಡುತನ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಆಹಾರ ಇಲ್ಲ. ಇನ್ನಿಕ್ಕೂ 68 ನಮ್ಮ ಇನ್ನು ವಲ್ಲರಸಿನ ಮಾರ್ಲ ಪಿನ್ನೋಕಿಂದ ಇದ್ರು. 68 ವರ್ಷಗಳಾಗಿ ಇನ್ನು ಸಾರ್ವತ್ರಿಕವಾದ ದೇಶವಾಗಿ ಇನ್ನು ಬದಲಾಗಿಲ್ಲ, ಇನ್ನು ಹಿಂಜರಿದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ. ನಮ್ಮ ಒಂದು ಸ್ವತಂತ್ರತೆ ಮಾತ್ರ ಪೆಟ್ಟುಕೊಂಡ್ರು, ಕಾರಣ ನಾವು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮಾತ್ರ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಅಂದ್ರೆ ದೇವ ನಮಗೆ ಸ್ವತಂತ್ರತೆ ಮಾತ್ರ ತರಲಂಗ. ಆದ್ರೆ ದೇವ ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮಾತ್ರ ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಸ್ವತಂತ್ರತೆ ಅನುಭವಕ್ಕೆ ವೇಂಡಿಯ ವಾಕು ತತ್ವತೆಯನ್ನು ನಮ್ಮ ವಾಲ್ಕಿಲು ಅವರು ತಂದ್ರೆ. ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲು ಬೇಕಾದ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಅದಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿರಿಗೆ ಅದರಲ್ಲೇ ಸೊಳ್ಳ ಮುಂದೇರೆ. ಆದ್ರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಮುಂದುವರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿರಿಗೆ ನಂಬ್ತೀರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಇದು ಪಗದಿ ಇಲ್ಲ, ಇದು ಅಂತವಾಗಿಲ್ಲ. ಅವರು ಸ್ವತಂತ್ರತೆ ಕೊಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ಸ್ವಾತಂತ್ರ್ಯತನ ಕೊಟ್ಟಿ ಸ್ವತಂತ್ರತೆ ಕೊಡ್ತಾ ಅಂದ ಜನಂಗ ಅಂದ ಕಾಣಾನ ಬರೋದಕ್ಕೆ ಕಡಲಿಯೇ ಪಳಂದ ಕಾಮಿಸ್ತಾರೆ. ಸ್ವಾತಂತ್ರ್ಯತನ ಕೊಟ್ಟು ಕಾಣ ದೇಶ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಮುದ್ರವನ್ನ ವಿಭಾಗ ಮಾಡ್ತಾರೆ. ಅವಳು ಸೊಳ್ಳಾರೆ, ಅವಳನ್ನ ಹೇಳ್ತಾನೆ, ಅವಳು ಅರ್ಮಿಯ ಸೊಳ್ಳಾರೆ ಪರಂಗ ಸಹೋದರರೇ. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಸಹೋದರರೇ ಸೊಲ್ಲಂಗ, ಸಹೋದರರೇ ಹೇಳ್ರಿ, ಸಹೋದರರೇ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನನ್ನ ಸಹೋದರಿಯೇ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಹೋದರ ರೆಡ್ಡಿ ಬರ್ಗನ್ ಸೊಲ್ಲ, ಸಹೋದರರೇ ಸಹೋದರಿಗಳೇ, ಸಹೋದರರೇ ಸಹೋದರಿಯರೇ ಸೊಳ್ಳಾರು ಪರಂಗ ಅದೇ ಪಿಡಿತುಕೊಂಡೇನೆ ಎನ್ನುಗರದಿಲ್ಲ. ನಾನಂತೂ ಹಿಡಿದುಕೊಂಡವನೆಂದು ಭಾವಿಸೋದಿಲ್ಲ, ಒಂದ್ರೆ ನಾನು ಸೇಗಿರೇನು, ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ಪಿನ್ನಾನವುಗಳೇ ಮರೆದು ಮುನ್ನಾನವುಗಳೇ ನೋಡಿ, ಹಿಂದಿನ ಕಾರ್ಯಗಳು ಮರೆತು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನವುಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದು. ಕ್ರಿಸ್ತೇಸುಗಳ ದೇವನ ಅಳೈತ ಪರಮ ಅಳೈಪಿನ ಪಂದ್ಯ ಪುರ್ಲು, ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಅಂತ ಒಂದು ಬಿರುದುಗಾಗಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿರಿಗೆ ನಂಬ್ತೀರಿ, ಕರ್ತರು ಉಂಗಲ್ ದೇವನ್, ಕರ್ತನೇ ನಿಮ್ಮ ದೇವ. ಅದನಾಲದಾ சொன்னாருங்க, ಅದರಿಂದಲೇ ಹೇಳ್ದ, ಉಂಗಲ್ಕ್ಕೆ ಎದುರ ವಂದವಂ ಕೂಡ ಅವ ವಾಳ್ಕಿಲ ನಲ್ಲ ವಾಡ முடியாது. ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರದು ಬಂದ್ರು ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಲಿಲ್ಲ. ಅದನಾಲದಾ ಕರ್ತಸ್ರು ಉಂಗಲ್ಕ್ಕೆ ಎದುರ ಒಂದು ವಳಿಯ ವಂದ ಅವ ಏಳು ವಳಿಯ ಓಡಿ ಹೋಗಿರು. ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಬಂದ್ರೆ ಏಳು ಮಾರ್ಗವಾಗಿ ಓಡೋಗ್ತಾನೆ. ಅದನಾಲದಾ ಕರ್ತರು ಎನ್ನೋಡು ಕೂಡ ಇರಕರ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅವರು ದಯವೇ ಅನ್ಬೇ ವೈತಿರಕರಣ ಎನ್ನ ನಮಗೆ ಇರಕನ ಮೊದಲು. ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ, ಆತನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಕಟಾಕ್ಷವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಮತ್ತೆ ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮ ಮೊದಲು ಬೇಕು. ಉಂಗಲ್ಕ್ಕೆ ಎದುರ ವಂದಾನ ಅವ ಒಂದು ವಳಿಯ ತಾನೆ ವರುವ, ಏಳು ವಳಿಯ ತಲೆ ತಿರುಗಿ ಕೊಡು. ಏನ ಉಂಗ ಮೇಲೆ ಕರ್ತನುಡಿಯ ಕರಂ ಇರುತ್ತದೆ, ಕರ್ತನು ಉಂಗ ಮೇಲೆ ಒಂದು பெரிய ಕಾರ್ಯತೆ ಒಂದು பெரிய ಕಟ್ಟುಮಾನ ಪಣಿಯ ಸೈಯುಮಡಿ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗದಿಂದ ಬಂದ್ರೆ ಅವನು ಏಳು ಮಾರ್ಗವಾಗಿ ಓಡೋಗ್ತಾನೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಕಟಾಕ್ಷವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಒಂದು ಕಟ್ಟುವಿಕೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದಮೇಲೆ ವಿಶ್ವಾಸಿಗಿರಿ ನಂಬ್ತೀರಿ. ಸಂಗೀತಂ 20 ವಾಂಗ, ಕೀರ್ತನೆ 20 ಬನ್ನಿ. ಸಂಗೀತ 20 ಒಂದು ಅರ್ಮಿಯಾನ ಅವರ ಸಂಗೀತ. ಕೀರ್ತನೆ 20 ಅನ್ನೋದು ಬಹಳ ಸುಂದರವಾದದ್ದು. ಒಂದು ರಾಜ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು ಪಾಡಿನ ಒಂದು ಸಂಗೀತ ಅದು. ಅಂದ ಜನಗ ವಂದ ರಾಜ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು ಪಾಡಿ ಅವನ ವಳಿ ಅರಿಪಿ ವೈಕ್ಕಪ್ಪಟ್ಟ ಅವರ ಸಂಗೀತ. ಅರಸನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವ ಮುನ್ನ ಹಾಡಿ ಅವನನ್ನು ಸಾಗ ಕಳಿಸಿದಂತ ಒಂದು ಕೀರ್ತನೆ. ಅವನ ಅಂದ ಪಾಡಲ ಪಾಡಿ ಅಂಚಿ ವೈಪಾಂಗ ಆ ಹಾಡ ನಾಡಿ ಅವನನ್ನು ಸಾಗ ಕಳಿಸ. ರಾಗ ತಲೆಯವನಿಗೆ ಒಪ್ಪಿವಿಕ್ಕಪ್ಪಟ್ಟ ದಾವಿದಿನ ಸಂಗೀತ. ಅರಸನ ಜಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಪ್ರಧಾನ ಗಾಯಕನ ಕೀರ್ತನ ಸಂಘದಿಂದ ತೆಗೆದದ್ದು. ವಾಸಿಗಳ ಆಪತ್ತಿ ನಾಳಿಲೆ ಕರ್ತರು ಉಮದ ಜಪತ್ತೆ ಕೇಟ್ಪಾರಾಗ, ಯಾಕೋಪಿನ್ ದೇವನುಡಿಯ ನಾಮಂ ಉಮಕ್ಕೆ ಉಯರ್ನ ಅಡೆಕಲಮಾವದಾಗ. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯಹೋವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಲಿ, ಯಾಕೋಬನ ದೇವರ ನಾಮವು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಿ. ಯುದ್ಧಕ್ಕೆ ಪೋರಂಗ ಮುನ್ನೇರ, ಇವಾಗ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅವನು ಮುಂದುವರಿತಾನೆ. ಯುದ್ಧಕ್ಕೆ ಅವನು ಪೋಣದ ಒಂದು
பெரிய ஜெயம் உண்டாகும். யுத்தக்கு ஓதுறனே அவனுக்கு தொட்ட ஜெயம் அவன் முன்னேறலன்னு சொன்னா எதிரி உள்ள வந்துருவான். அவனு முந்து வரிதே இதுல வைரி வழக்கு பண்பிடுத்தான். எதிரி வந்து இவங்களை சிறையுப்பாக்கி விடுறோம். வைரி பண்பிட்டு சிறைகோ இடிச்சான. இப்ப சொன்ன ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. இக்கட்டினலி யெகோவா நின பிரார்த்தனை கேளலி. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. யாக்கோபன தேவர நாமம் உன்னின உத்தாரம் ஆடலி. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. தன்ன பரிசுத்த நிவாசத்தின் நினைக்க சகாயம் ஆடலி. சியோனின் நினைக்க ஆதார தய பாலிசலி. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலி பிரிமை ஏற்றுக் கொள்வாராக. நீனு சமர்ப்பித்த நைவேத்தியங்களும் அத்தனை நினைப்பிக்க பரலி. நீ மாடித சர்வாங்க ஹோமங்களும் அத்தனைக்கு மெச்சிக்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி. உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆத்தனு நின்ன இஷ்டார்த்தவனு நிறைவேறுசலி. நின எல்லா சங்கல்பங்களும் சபலமாடலி. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்த நிறைவேற்றுவாராக. நின்ன ஜெயதலி உத்சாக துவனி மாடுவேவு. நம்ம தேவர எசுரினலி துவஜ ஏத்துவேவு. யெகோவன் நின எல்லா விஜ்ஞாபனைகளும் நிறைவேறுசலி. முன்னேறி போனவன் இக அவன் முந்து வருது ஓக்தானே. செய்வாராக 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 ஏன் சொல்லித்தனா இவன் முன்னேறினான். இப்ப இவன் அத்தனு மாடலி நிறைவேறுசலி சராக மாடலியான் தேல்வாக இவனு முந்து வரித்தாய். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. நோடி தேவரின் விஜ்ஞாபனை கேளலி. அவர் உனக்கு அடைக்கலம் ஆவதாக. ஆத்தன் ஆசிரிய வாகலி. உன்னை ஆதரிப்பாராக. நீ ஆதார தயபாலி எல்லாம் பாருங்க. ராக ராகன் வரும் பாருங்க. எல்லா பாலிசலி அந்த பர்த்தா இருந்தது. உன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வாராக. நின்னா வந்து சர்வாங்க ஹோமங்களை அத்தனு மெச்சுக்கே ஆகலி. உன்னுடைய ஆசை ஆலோசனை நிறைவேற்றுவாராக. நின்ன இஷ்டார்த்தங்கள் நிறைவேறு சொல்லி. ஏன்னா இவன் யுத்தத்துக்கு போன இப்ப காரணம் இவங்க இவன் யுத்த கோக்க இவன் முன்னேறணும். இப்போ இவன் முந்து வரி போய் முன்னேறப்பா கர்த்த செய்வாரு. நீ முந்து வரியப்ப தேவர் மாடத்தானே. யோசிச்சு பாருங்க. முன்னேறதுக்காக தான் கர்த்த செய்யறாருன்னு அந்த ஜனங்கள் எல்லாம் ராஜா கிட்ட சொல்றாங்க. முந்து வரி தேவர் நினைக்க எல்லாம் ஒண்ணு மாடுத்தாரான்னு ஜென்ரல் ராஜினத்துல எழுத்தா இதான். ஆறாவது வசனம் பாருங்க. ஆறனை வாக்கியம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். யெகோவனு தன் அபிஷேகித்த அரசனுக்கு ஜெயவன் அனுகிரகிசுவன் என்று. ஹல்லேலூயா. யார ரட்சிக்கிறாருங்க? யாரும் ரட்சிஸ்தானே. யார ரட்சிக்கிறாரு சொல்லுங்க. கர்த்தர் என்ன ரட்சிக்கிறார். ஏழ்ரி கர்த்தன் நன் ரட்சிஸ்தான். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதனால நிமிக்க எழுத்தேன். உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு மாபெரும் நோக்கமே ஒரு அபிஷேகம் தான். தேவர் நீ மேலிட்டு மகாதொட்டா வந்து உத்தேசனே வந்து அபிஷேகம். உன்னை எதிர்த்து எவன் வந்தாலும் சரி அவர் ரட்சிக்கிறார். அவனு விரோதவா யாரே பந்து சரி ஆத்த நிமன் ரட்சிஸ்தானே என்பதை இப்பொழுது அறிந்து கொள்கிறேன். தமது வலதுக்கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். அனுகிரகிசுவன் என்று ஈக நனக்கு கொத்தாய்த்து. ஆத்தனு தன் பவித்திர லோகத்தின் அவன பிரார்த்தனைக்கு சதுத்திரவனு கொடுவனு. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கிளவரு ரத்த பலதல்லி கிளவரு அஸ்வ பலதல்லி எச்சலப்படுத்தாரு. நாவாதரோ நம்ம தேவராத யெகோவனாலேயே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவரு பித்து ஹோகிதாரே. நாவாதரோ எது நிந்தி தேவை. சொல்லுங்க நாங்களோ எழுந்து எத்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிந்தி தேவை. எப்படி சொல்லுது பாருங்க. கனல் வாசிங்க. நாவாதரோ நாவாதரோ எத்து எத்து நிந்தி தேவை. நிந்தி தேவை அப்படியே வந்துருச்சு. தமிழ்ல வந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். குனிஞ்சி நிக்கல. எழுந்து அப்படி எப்படி நிக்கல. நிமிர்ந்து நிக்கிறோம். எத்து நடுபோகியோகியா நெட்டுக்கு நிந்தி தேவை. அல்லேலூயா. நாங்களோ நிமிர்ந்து நிற்பீங்க அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார். அபிஷேகம் ஆடிதவனும் தேவர் ரட்சிஸ்தானே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒள்ளேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாதீங்க. எதிர்பேடி.
ನಿರಾಶರಾಗುವ ಸನ್ನಿವೇಶ ಬಂದ್ರೆ ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಹೆಸರಾಗ್ಬಿಟ್ಟು ಓದಿ ಅದನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ. ಕರ್ತನ ಏದನ ಪೋಲ ಮಾತನ್ನ ಏದನಂತೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ನಾನು ಅರಣ್ಯ ಪೋನೆ, ಅದಾದ್ರೆ ನಾವು ಕೋಟೆಯ ಪೋಲ ಕರ್ತರನ್ನ ಕಟ್ಟಬಹುದು, ಅರಮನೆಯ ಪೋಲ ಕಟ್ಟಬಹುದು. ದೇವ್ರು ನನ್ನ ಕೋಟೆಯನ್ನಾಗಿ ಒಂದು ಅರಮನೆ ಅಂತ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಕರ್ತರು ಅದು ಸೊಲ್ ವಾರ್ತೆಗಳು ನಾನೇ ಸೊನ್ನೆ, ಅದನ್ನ ನಾನೇ ಸೇವ. ದೇವ್ರು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನೇ ಹೇಳಿದ್ದೇನೆ, ನಾನೇ ನಡೆಸ್ತೇನೆ, ಸೈದು ಮುಡಿಪೇನ್ರ, ಅವರು ನಡೆಸಿ ಮುಗಿಸ್ತೇನೆ ಅದನ್ನ. ವಿಶ್ವಾಸಿರೀಂಗಳಾ? ನಂಬ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೊಲ್ಲುಂಗ, ನಾನು ಮುನ್ನೇರುವೆ. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಮುಂದುವರಿತೇನೆ. ಧೈರ್ಯಮಾ ಸೊಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ರಿ. ತೂಕಮೇ ಬಂದವರು ತಲೆ ಆಟಿಟ್ಟು ಸೊಲ್ಲೋ, ಅದೇ ನಿದ್ರೆ ಬಂದ್ರು ತಲೆ ಆಡಿಸ್ತಾ ಹೇಳಿ. ಸೊಲ್ಲುಂಗ, ನಾನು ಮುನ್ನೇರು. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಮುಂದುವರಿತೇನೆ. ಪಕ್ಕದಲ್ಲ ಪಾಸಲ ಮುನ್ನೇರುವೋ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹೇಳಿ ಮುಂದುವರಿಯೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ನಲ್ಲವ, ಕರ್ತನ ಒಳ್ಳೆಯವನು. ಆಮೆನ್, ಆಮೆನ್.